இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து எட்டாம் வகுப்பு அறிவியல் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்க்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம நைன்த்து டென்த்தில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே எந்தெந்தது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பாக்ஸ் கொஸ்டினில் வந்து முக்கியமாக இருக்கும் அதை ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நைன்த்து டென்த்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது சயின்ஸில் வந்து அந்த இதை வந்து பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க நைன்த்து டென்த்து சயின்ஸ் பாக்ஸ் கொஷின் அப்படின்னு வந்து பிளேலிஸ்ட் ரெண்டு இருக்கும் அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து அதில் இருக்கும் இப் இன்னைக்கு இருந்து வந்து எயித்து சயின்ஸ் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கொஷின் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படியே படிச்சுட்டே இருந்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எட்டு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் ஒரு நாலு அஞ்சாவது வந்து நம்மளால் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் அதுக்காக நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து டெய்லி நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நீங்கள் என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்க்க முடியும் இதில் பார்க்கலாம் சிஜிஎஸ் எஸ் இந்த மூன்று அழகு முறைகளும் வந்து மெட்ரிக் அழகு முறைகள் இந்த மூன்றையும் பார்த்துக்கோங்க இந்த மூணுமே வந்து மெட்ரிக் அழகுமுறை எது இந்த இந்த மாதிரி நாளையும் கொடுத்துட்டு எது மெட்ரிக் அல்லாத அழகுமுறை அப்படின்னு கேட்பாங்க இந்த எஃப் மட்டும்தான் தான் வந்து மெட்ரிக் அழகுமுறை கிடையாது இது வந்து ஆங்கில இயற்பியலாளர்கள் வந்து பயன்படுத்திய அழகுமுறை இந்தது இந்த மூணுமே வந்து என்னது மெட்ரிக் கலகு முறையை சார்ந்தவை இது மட்டும் தான் வந்து ஆங்கிலேய அறிவா இயற்பியலாளர்களால் வந்து பயன்படுத்தின முறை மெட்ரிக் கலகு முறை கிடையாது அப்போது இது நல்லா பார்க்கணும் இது மூணு வந்து மெட்ரிக் கலகு இது மட்டும் கிடையாது அடுத்தது நம்ம குழக்கம் போல தெரிஞ்சது தான் நீளம்னா மீட்டர் அப்படின்ற அழகு நிறை கிலோகிராம் காலம் வந்து வினாடி வெப்பநிலை கெல்வின் மின்னோட்டம் வந்து ஆம்பையர் ஒளி பொருட்களோட அளவுகள் வந்து மோல் அப்படின்னு குறிப்போம் ஒளி செறிவு வந்து கேண்டிலா இதோட குறியீடும் பார்த்துக்கணும் மீட்ருனா ஃபஸ்ட் லிட்டரு எம்னால எம் இதுக்கு கேஜி வினாடிக்கு வந்து செகண்ட்ஸ் எஸ் கெல்வின் வந்து கே ஆம்பையர் வந்து ஏ மோல் அப்படின்றது வந்து எம்ஓஎல் அப்படின்ற குறியீட்டால குறிப்போம் கேண்டிலா வந்து சிடி அப்படின்றதால குறிப்போம் அடுத்த பாக்ஸ்ல இருக்கிறத பாருங்க இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல வந்து இதை பார்த்து வச்சுக்கோங்க எஃபிஎஸ் அப்படின்ற அழகுமுறை மட்டும் தான் வந்து மெட்ரிக் கிடையாது ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டது அப்படி கூட கேட்பாங்க ஆங்கில இயற்பியலால் பயன்படுத்தப்பட்ட அழகுமுறை எதுன்னு கேட்டு இந்த நாளையும் கொடுத்துருவாங்க இந்த எஃபிஎஸ்ன்றது தான் ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டுச்சு அடுத்தது கோளோட காலநிலை பற்றிய தகவல்களை சேமிப்பதற்காக எதை பற்றினா காலநிலை அங்கே எப்படி கிளைம் கிளைமேட் இருக்கும் அப்படின்றத சேமிக்கிறதுக்காக அமெரிக்கா தேசிய விண்ணியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் அதாவது நாசா வந்து ஒவ்வொரு சுற்றுத்தலத்தை வந்து சுற்றுக்கலத்தை வந்து அங்கே அனுப்பிச்சு எங்கே அனுப்பிச்சிச்சு செவ்வாய்க்கோளுக்கும் அனுப்பிச்சு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அனுப்பிச்சு ஆனால் வந்து இந்த இது இந்த சுற்றுக்கலம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லியிருப்பாங்க எந்த நாளில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் இருபத்தி மூணாம் நாள் வந்து கண்ணுக்கே புலப்படாமல் இந்த சுற்றுக்களம் வந்து மறைஞ்சி போச்சு ஒன்போது ஆண்டுகளாக வந்து ஒம்பது மாதம் வந்து கரெக்டாக போய்கிட்டு இருந்த சுற்றுக்கோள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செப்டம்பர் இருபத்தி மூணாம் நாள் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எப்போ அனுப்பப்பட்டுச்சுன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் மாதம் நாசா வந்து அனுப்பியிருந்துச்சு இந்த சுற்றுக்களத்தோட பேர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படின்றது வந்து இந்த சுற்றுக்களத்தோட பேர் இந்த சுற்று மாஸ்க் கிளைமேட் ஆர்பிட்டர் வந்து எதை வந்து அறியப்போச்சு அப்படின்னு கேட்பாங்க செவ்வாய் கோளில் இருக்க காலநிலையை அறியப்போச்சு இது வந்து ரீசன் கொடுத்துருப்பாங்க ஒரு குழு ரெண்டு குழு வந்து இதை கண்காணிச்சிட்டே வந்தாங்க ஒருத்தவங்க வந்து இந்த எஃபிஎஸ்ஸை பயன்படுத்துகிறாங்க இன்னொன்று வந்து எம்கேஎஸை பயன்படுத்துகிறாங்க இந்த ரெண்டில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக தான் வந்து இதை வந்து அமெரிக்காவுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் டாலர்கள் வந்து இழப்பு ஏற்பட்டுருச்சு இந்த சுற்றுக்கோள் வந்து சரியாக வேலை செய்யாதனால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எந்த நிறுவனம் நாசா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படின்ற சுற்றுக்கோள் எந்த ஆண்டு அனுப்பப்பட்டுச்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க அடுத்து அடுத்தது பார்க்கலாம் இது இது வந்து கேட்பாங்க அவகேட்ரா எண் அவகேட்ரா எண் அப்படின்றா அவகோட்ரா எண் அப்படின்றது வந்து இங்கே இருபத்தி மூணு இங்கே இருபத்தி மூணு இந்த அவகோட்ரா அப்படின்றது வந்தாலே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே இருபத்தி மூணு இங்கே இருபத்தி மூணு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு அப்படின்றது தான் வந்து இந்த எண்ணு அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து ஒளிப்பாயம் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்ற என்ன அப்படின்னா வந்து ஒளி உணரப்படுற திறனை குறிக்கிறது ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்றது அந்த ஒளி உணரப்படுற திறனை குறிக்கிறது இதோட அழகு வந்து எதுன்னு சொல்கிறாங்கன்னா லூமென் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஸ்டேடியத்து ஸ்டேடியம் திண்ம கோலத்தில் ஒரு கேண்டியில் ஒளி செறிவு உள்ள ஒரு ஒளியை வந்து வெளியே விடுற ஒளி மூலத்திலேருந்து கணக்கிடப்படுது அப்படின்னா வந்து அந்த இதோட அழகு வந்து லூமன் அப்படின்றதால தான் வந்து இந்த ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் வந்து அளக்கப்படுது ஒரு ஸ்டேடியம் திண்ம கோலத்தின் ஒரு கேண்டிலா ஒளி செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலத்தில் வெளியிடுமாயின் அந்த ஒளி திறனை தான் வந்து இந்த லூமன் அப்படின்றதுல வந்து குறிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த திண்ம கோலத்தில் ஒளி செறிவுடைய ஒரு ஒளி அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சும்மா சிம்பிளா கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்றது வந்து ஒளி உணரக்கூடிய திறன் ஒளி உணரக்கூடிய திறன் வெ ஒளி வெளிப்படும் திறன் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷனில் கொடுத்துட்டு கேட்பாங்க ஒளி பாயம்னா என்ன அப்படின்னா வந்து ஒளி உணரப்படுற திறன் தான் இதோட அழகு முக்கியம் லூமேன் அப்படின்ற அழகு அடுத்தது வந்து இந்த சம் பார்த்துக்கோங்க அறுபது டிகிரி அப்படின்றத ரேடியன் டிகிரியே ரேடியனாக மாத்திர சம்மு ரேடியனாக கொடுத்தாலும் இதுதான் டிகிரி இது வந்து ஃபார்முலா ஒரு ரேடியன் எப்படி அப்படின்னா வந்து பை டிவைடட் பை நூற்றி ஐம்பது டிகிரி ஈஸியாக போட்டுடலாம் இந்த பை இந்த இதோட வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணிடுங்க அறுபதுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல அறுபதுன்னு போட்டு அடிச்சு கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் அதே மாதிரி ரேடியன் கொடுத்துட்டு டிகிரி இருந்தாலும் அதே தான் இதே வேல்யூ தான் இதே மாதிரி தான் போடணும் இது மட்டும் நியாபகம் போதும் ஒரு ரேடியன் வந்து பை டிவைடட் பை நூற்றி எண்பது அப்படின்றது வந்து ஒரு ரேடியோனோ அழகு அடுத்து இன்னொருன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரைத்தள கோலம் மற்றும் திண்மக்கோளம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வரையறுக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு தலகோலமோ தலக்கோணம் திண்ம கோணம் இது ரெண்டும் வந்து ஒரு துணை அழகு அப்படின்னு வரையறுத்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இவை வலி அழகுகள சேர்க்கப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் துணை அழகாக இருந்துச்சு திண்ம கோணம் திண்ம அஹ் தலக்கோணம் அப்படின்றது வந்து ஒரு துணை அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது வழி அழகா மாறுச்சு திண்மத்தில் அஹ் வழியாக இருந்து வந்து மாறுச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து வந்து வர வீடியோ அடுத்து வந்து வர பாக்ஸ்லாம் வந்து அடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தலக்கோணம் திண்ம கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலக்கோணம் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா வந்து ரெண்டு கோடுகள் அல்லது ரெண்டு தளங்கள் வந்து வெட்டி கொடுறதுனால உருவாகுது ரெண்டு கோடு அல்லது ரெண்டு தளம் வந்து வெட்டி கொடுற இடத்த உருவாகிறது தான் வந்து இந்த தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது திண்ம கோணம் அப்படின்றது வந்து மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தளங் தளங்கள் வந்து ஒரு புள்ளியை வந்து பொதுவா வச்சு வெட்டிக்கிறனால அல்லது அதுக்கு மேற்பட்ட தளங்கள் வந்து ஒரே ஒரு புள்ளியை மட்டும் வச்சு வெட்டிக்கிறனால ஒரே ஒரு புள்ளியில வெட்டிக்கிறனால ஒன்றாகுற கோணம் வந்து திண்ம கோணம் இப்ப பாத்தோம்னா அந்த பாக்ஸ் கொஸ்டின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் தான் வந்து இந்த கோணத்தையும் இந்த திண்ம கோணத்தையும் வந்து வழி அழகுகள் எல்லாம் சேர்த்தாங்கன்னு பார்த்தோம்ல அதை பத்தி தான் வந்து இங்க வேறுபாடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ரெண்டுக்கு இடையில உருவாச்சுன்னா தலக்கோணம் கோணம் மூன்றாவது அதற்கு மேற்பட்ட ஒரு புள்ளி ஒரு புள்ளியில வந்து வர்ற வெட்டிக்கிறனால உருவாச்சுன்னா வந்து அது திண்ம கோணம் சொல்றாங்க இது ரெண்டு கோடு இருக்கனால இரு பரிமாணம் உடையது இது மூன்றுக்கும் மேற்பட்ட கோடனால முப்பரிமாணம் கொண்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட அழகு வந்து ரேடியன் இதோட அழகு வந்து ஸ்ட்ரேடியன் ரேடியன் ஸ்ட்ரேடியன் திண்மமா இருக்கனால ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்றத ஞாபகம் ஸ்ட்ரேடியன் அப்படின்றது அடுத்து வந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து நல்லா தெளிவா பாத்துக்கோங்க அடுத்து வந்து அடுத்து வர வர வீடியோஸில் வந்து அடுத்து வர பாக்ஸில் வந்து வர இம்பார்ட்டண்டான கொஷின்லாம் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ